ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி செய்யுதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு நாள் மீன் சாப்பிட்டாலே போதும், நோய்கள் எல்லாம் பத்தடி தள்ளி நிற்கும். மீன் அதிகமாக சாப்பிட்றதுனால ப்ரோட்டீன் சத்து அதில் அதிகமாக இருக்குது. ஆட்டுக்கறி கோழிக்கறி இதை விட அதிகமான ப்ரோட்டீன் மீனில் தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள் இல்லாத மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம விரல் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். இல்லை, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, தனியாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு லெமன் இது மூணுமே நான் ஜூஸாக எடுத்திருக்கேன், அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீனில் உப்பு காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதை கோட் பண்ணிக்கலாம். மைதா மாவில் ஃபஸ்ட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா ஒட்டினா போதும். இப்போ முட்டையில் நம்ம டிப் பண்ணிக்கலாம். முட்டையில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு பிரெட் கம்பில் ஒரு வாட்டி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். நல்லா இதில் ஒட்டுற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டு நல்லா பிரட்டிடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதே மாதிரி நம்ம எல்லா மீனையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா மிதமான சூட்டில் இருந்தால் போதும். அப்போ தான் உள்ளே இருக்க மீன் நல்லா வேகும், மேலேயும் வந்து கருகி போகாமல் இருக்கும். எண்ணெய் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா மிதமான சூட்லேயே இருக்கட்டும், அப்போ தான் மீன் நல்லா வேகும். பாருங்கள், திருப்பி போட்டுப்போம். ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதும் எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு, நல்லா ப்ரௌன் கலர்லேயும் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் லக்ஷ்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.